கரி மோட்டார் வே ஸ்பீட் ட்ராக் தான் வந்து வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் ஒரு ரேஸ் ட்ராக் வரேன் ஹாய் கைஸ் அண்ட் இன்னைக்கு நம்ம வந்துட்டு கோயம்புத்தூர் வந்திருக்கோம் அண்ட் நான் உங்களுக்கு போன ட்ரோன் வீடியோவில் வந்து சொல்லியிருந்த ஒரு ஸ்பெஷலான கண்டென்ட் இருக்குன்னு நான் அந்த வீடியோ ஃபுல்லாமே அப்படியே ஹைப் ஏற்றிட்டே இருந்தேன். ஃபைனலி நம்ம இன்னைக்கு அந்த கண்டென்ட் வந்தாச்சு. கரி மோட்டார் வே ஸ்பீட் ட்ராக் தான் வந்து வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் ரேஸ் ட்ராக் வரேன். எனக்கு பின்னாடி பார்த்தீங்கனாலே ஒரு ஹோண்டா சிட்டி நிற்குது. அப்பா ஃபுல்லாக மாடிஃபை பண்ணி நிறுத்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் மாதிரி நடக்குதுங்க. இங்கே வந்து அந்த i20 வந்து ஒரு புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த வண்டிக்கு ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் மாதிரி போகுது. அதனால் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். இங்கே வந்து ரேஸ் ஓட்டப்பறம் இங்கே பாருங்கள். இப்போ கூட ஒரு கார் வந்து பாஸ் ஆகிட்டே இருக்குது. அது பாட்டுக்கு ட்ரிஃப்டில் அடிக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அண்ட் அதே மாதிரிங்க இப்போது இந்த மாதிரி ஒரு ட்ராக்குக்கு வரும் நிறைய கார் என்தூசியாஸ்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். நிறைய பேர்த்துக்கு இது ஒரு ட்ரீமாகவே இருக்குது, இந்த மாதிரி ஒரு ட்ராக்குக்கு வந்து ஓட்டணும்னு சொல்லிட்டு. எனக்கு ஓட்டுறதுலாம் ஆசையில்லை, ஏன்னா இன்றைக்கி லைசன்ஸு எங்க அங்கே ட்ரிஃப்ட் அடிக்கிறது எனக்கு இங்கே கேட்குது. எனக்கு மைக்கு ரெக்கார்டாச்சுன்னு என்னன்னு தெரில. ஆனால் இந்த மாதிரி கார் என்தூசியாஸ்டிக்கில் இந்த மாதிரி வந்து ஓட்டுனு நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஆசையாக இருந்திருக்கும். எனக்கு ஆசை தான், ஆனால் எனக்கு இன்னும் லைசன்ஸ் வாங்கலை. லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைனாக காட்டுறேன், எல்லாத்தையும் பார்த்து. கரி ஸ்பீட்வே அந்த ட்ராக்ல வந்து நின்றுட்டுருக்கேன். ட்ராக்ல கிடையாது, இது வந்து நீங்கள் சிட்டிங் ஏரியா மாதிரி. இங்கே நீங்கள் உட்காந்துக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். கீழே ஒரு செக்ஷன் இருக்குது, இது டாப் ஃப்ளோர். நாங்கள் டாப் ஃப்ளோர் வந்துருக்கேன், இங்கே ஷார்ட்ஸ் கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த i20 நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். அப்படியே லைனாக நிற்குது, கொஞ்சம் உங்களுக்கு ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிருக்கும்ல. போகலாங்களா? இப்போ எங்களை கூப்பிட்டாங்க, எங்களோட டேர்ன் வந்து வந்துருச்சு. செம ஃபஸ்ட்டாக போகிறாங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதலே ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா வந்து ஓட்டிக்கலாம். என் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் ட்ராக்ல வந்து எடுத்து வைக்கணும். ஸோ வலது கால் எடுத்து வச்சுள்ள போகலாம். இன்னைக்குமே நல்ல சகுனமாக தான் போகணும். இப்போ நாங்கள் அப்படியே கீழே இறங்கி அந்த காரில் அப்படியே போகிறோம். இப்போ இவங்க ரெஜிஸ்டர் பண்ணது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 200 பேர் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இங்கே அந்த காரில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. பட் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப ஹையாக வந்தனால இப்போது மேபி ரவுண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க, எந்த அளவுக்குன்னு தெரில. இப்போ இது வந்து டவுன் செக்ஷன், உங்களுக்கு ஃபுல்லாமே இங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ போய் நம்ம சான்ஸ் கிடச்சி ரவுண்டு போகலாமா? ஓ கைஸ், இப்போ பாருங்கள், நாங்கள் 4 பேர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திஸ் இஸ் மை மாமா. இவங்க தான் அந்த கார்லாம் அடித்து ஓட்டுறது, செம்ம சூப்பராக ஓட்டுறது, ஸ்விஃப்ட் ட்ரிஃப்ட் அடிச்சதுலாம் இவர் தான். இது அவருடைய பையன் அன்பு, அது வந்து நம்ம மித்துன் அண்ணா. இப்போ நாங்கள் 4 பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கார் மட்டும் எங்கள் ரகுமாமா கையில் கொடுத்து பாருங்கள். i20 அசந்தூர், ஏன்னா அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓட்டுவார். பட் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா, நம்ம வந்து ட்ராக்ல இன்னொரு நாள் வரும். இன்றைக்கி இந்த ஈவெண்ட் மாதிரி நடக்குது. இன்றைக்கி அவங்க அப்ராப்ரியேட், அவங்க கொடுத்த டிரைவர்ஸ் தான். இப்போ வந்து நம்மளோட டேர்ன் வந்து நெக்ஸ்ட்டு வந்து வரப்போகுது. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு ரவுண்டு தாங்க எல்லாத்துக்கும், ஏன்னா அவங்க பிளான் பண்ணது ஒரு இது. இப்போ அவங்களோட எண்ணிக்கை வந்தது வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வந்ததுக்கப்புறம் ஒரு ரவுண்டு ஃபுல்லி போக போகிறோம்னா இந்த கிலோமீட்டர் எவ்வளோ வருங்க? அந்த ட்ராக்கோட எவ்வளோ வருங்க? 2.1 சம்திங், அரௌண்ட் அந்த சம்திங் கிலோமீட்டர்ஸ் இருக்குது இந்த மொத்த ட்ராக்கோட அந்த சைஸுமே. இப்போ எனக்கு முன்னாடி ஒரு கார் பாஸ் பண்ணி போயிட்டுருக்கு. இது ஆல்டர் பண்ணியிருக்கலாங்க மாமா இந்த வண்டியை? எக்ஸாஸ்ட்க்கு இது எக்ஸாஸ்ட் ஆல்டர் பண்ணியிருக்காங்க. அதுதான் வண்டியெலாம் செம்ம பிரிக்குது போல்.
நீங்கள் யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நான் நீங்கள் வந்திருந்தது எனக்கு தெரியாது, வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் நீங்கள் வந்துன்னு சொல்லுங்கள். வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வெயிட் பண்ணுவோம். நமது கார் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த வண்டியில் தான் நம்ம போகிறோம். ரெட் கலர் ஒயிட் கலர் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஃபைனலி நம்ம வண்டி வந்தாச்சு, இப்போ ஏறி ரைடு போக வேண்டியது தான். செம்ம சூப்பராக இருக்குங்களே, ஸ்பேஸ் நல்லா இருக்குங்கண்ணா. எதுமே டியூன் பண்ணலாம் அங்கிள், அப்படியே தான் ஸ்டாக் எப்படி இது இந்த பவர் தான் இருக்கு. மூணு பேர் இருக்கிறதுனால கஷ்டம் ஆயிடுச்சு, இல்லைன்னா பிரச்சனை இருந்திருக்காது. அவர் நம்ம பிரதர் வந்தாங்க பின்னாடி. இவர் நம்ம கேமரா பிடிச்சி கொடுத்தீங்க, அவர் பேசுறாரு இல்லைங்களா. அவர் வந்து வியூ ஷாப் ரித்திக் அப்படின்னு சொல்லி யூடியூபர், அவர் யூடியூபர். இப்போ வந்து அந்த வண்டியில் போயிட்டு வந்தால் என்ன டிரைவருங்கிறியம்மா, ஏ தள்ளி வந்துரு தள்ளி வந்துரு அம்மா. இல்லை ஆக்சுவலி இந்த இடத்துல வரும்போது நல்லா ஸ்லோ பண்ணிடுறாங்க. என்ன டிரைவிங்கிறீங்க, அவர் செம்மையாக வந்து வண்டி ஓட்டினார். அது இப்போ நாங்கள் அஞ்சு பேருமே ஃபுல் ஆகிட்டோம், அதனால கொஞ்சம் பாருங்கள். எஸ் அது ஒரு சில காரில் பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸ் இருக்குமே டொக் டொக்குன்னு சவுண்டு வருது, ஒரு சில காரில் வர மாட்டேங்குது. ஆனால் ஓவரால் பண்ணுன்னா ரெண்டு கார்மே சமையல்ச்சு. எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. அன்பு ஒரு கேமரா, நான் ஒரு கேமரா, மித்தனானா ஒரு கேமரா, எல்லாம் மாற்றி மாற்றி கேமரா பிடிச்சி கடைசியில் எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கே தெரில. அவர் ஓட்டார் 120 அவருக்கு ஒரு ஸ்பீடானு சொல்லிட்டு, ஆனால் நல்ல ஹேண்ட்லிங் இருந்துச்சு வண்டி. ஆனால் ஒரு சில இடத்துலலாம் அப்படியே வயிறு கலக்க ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப டேர்ன் ஆச்சுங்களா. ஏன்னா அந்தளவுக்கு ஃபுல்லாக வந்து டேர்னிங் ஆச்சு. இப்போ வந்து நாங்கள் டாப் வந்து ஒரு இடம் இருக்குது இந்த இடத்துல, அந்த ட்ராக்குக்கு மேலே ஒரு இடம் இருக்குது இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு போய் அங்கே ஒரு சில ஷார்ட்ஸ் வந்துட்டு காமிக்கிறேன். விசிட்டர்ஸே ஒரு சில பேர் கார் ஓட்டினாங்க, பட் எங்களால் ஓட்ட முடியல, பிகாஸ் பிளான் வந்து கொஞ்சம் அவங்க போட்டது வேறு கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் யாராச்சும் இந்த காரில் போயிருந்தீங்க, இந்த ஈவெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த ஏதாச்சும் ஒரு காருக்கு ரிப்பேர் ஆயிருந்துச்சுன்னா அந்த கார் ரிப்பேர் பண்ணுற இடம் தான் இது. இப்போ இந்த கார் எங்கள் பின்னாடி தான் வந்துச்சு. இந்த காரில் வந்து டயர் போயிடுச்சியா, இப்போ ரீப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் டயரு. ஆமாம், ஃபுல்லாமே உங்களுக்கு எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ்லேருந்து எல்லாமே இங்கே வந்து நிற்க வச்சுருக்காங்க. ஃபுல் சேஃப்டி ப்ரிகாஷன் இங்கே பாருங்கள், அலைன்மெண்ட்டு எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. வீல் பேலன்சிங் அப்பயும் ஆன் த ஸ்பாட் பண்ணிடுறாங்க இல்லையா, பிச் ஸ்டாப் மாதிரி. ஆ என்னன்னு தெரியல, ரெட் கலர்னா அக்ரஸிவ்னு சொல்லுவாங்க. ஒயிட் கலர் வண்டி கூட எனக்கு என்னமோ ரெட் கலர் வண்டி தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சுங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீலிங் இருக்குது. எங்கள் ஃப்ரெண்டோடைய ஒரு அண்ணா ஒரு சிவிக் வச்சுருந்தாங்க, அந்த சிவிக் இங்கே 180 ஆல்மோஸ்ட் போச்சுன்னு. ஈஸியாகலாம் போகலாங்க, நீங்களாம் சூப்பர் கார் வச்சுருக்கீங்கன்னா இந்த ரோட்டில் நீங்களாம் அசால்ட்டாக போகலாம், எதையுமே பார்க்க வேணாம். ஸ்பேர் டயர்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டயர். நான் i20 நான் ரொம்ப குறைச்ச இடம் போட்டேன், அது அவ்வளோ பவர் இருக்காது அப்படி இப்படின்னு. பட் இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து
இப்போ நாங்கள் போன i20 நியாஸ் வந்துட்டு ஒரு சூப்பர் பவர்ஃபுல்லான ஒரு காரு, மேபி எங்கள் அப்பா சேனலில் ரிவ்யூ வரும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு எப்படின்னு தெரியல, நான் அவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் ஒரு சேனலில் போய் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவரும் போடுவார். அந்த இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த எஜ்ஜு, அதில் உங்களுக்கு நான் அந்த இப்போ வீடியோ போடும்போது உங்களுக்கு டாப்பில் போடுறேன். அந்த இடத்துல ட்ரிஃப்ட்டு பண்ணார் பாருங்கள், ஒரு ட்ரிஃப்ட்டு சத்தியமாக சொல்கிறேன், என் வாழ்நாளே மறக்க மாட்டேன். அது இப்போது ஒரு நாலு பேர் போயிருந்தாங்க கூட பிரச்சனை இல்லைங்க, நம்ம பேசஞ்சர்ஸ் ஒரு ரெண்டு பேர் போயிருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும், ஆரல்ஸ் மூணு பேர் கூட ஓகே. நாங்கள் நாலு பேர் வந்தனால கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு, ஏன்னா அந்த டேர்னிங் எல்லாமே உங்களுக்கு வந்து ட்ரிஃப்ட் அடிக்குது, அதுவும் எஸ்பெஷலி முன்னாடி கம்பேர் பண்ணுறத விட பின்னாடி ரொம்ப தள்ளுது. அப்படியே மெது இறங்கி போவோம். நானே இறங்காமல் நின்று ஒரே இடத்துல நின்று பேசிகிட்டு இருந்தேன், ஏன்னா பயமாக இருக்குது. Yeah, I got skills, do it for the thrill. I'm on a paper route. Extra, extra, read about it. I'm today's trying to tap it. I put commas over bullshit. Yeah, I put that on mamas. They trying to black on my blessings. They thought I lost a stepping. I bet on me and my team. ISO is what I'm repping. Put on for the whole city. Yeah, I got them rocking with me. I bet on me and my team. ISO is what I'm repping. Sending emojis. I'm blowing a pack of that OG. Don't be acting like you know me. And if you did, that's the OG. எனக்கு ஹைபீம் போடுறாரு அவரு. ஓ மை காட், எவ்வளோ ஃபாஸ்டாக போறாரு இல்லையா. எஸ் அண்டு அதுலேயும் இந்த i20 N-Line மேலே எனக்கு நம்பிக்கையே கிடையாதுங்க, வண்டி ரோல் ஓவர் ஆயிருமோன்னு தான் ஒரு ஃபீலாக இருந்துச்சு. பட் அந்த ஃபீல் யாருமே பண்ண வேணாம், ஏன்னா அந்த கார் ஒரு சூப்பர் ஸ்டேபிளான ஒரு கார், இவ்வளோ பவர் இருக்குதுன்னு நான் நினச்சி கூட பார்க்கலாம். நான் கூட எதை பிஹெச்பி டியூன் பண்ணியிருப்பாங்க, மேபி அந்த கோட் சிக்ஸ் அந்த மாதிரி நினச்சேன். பட் அவங்க எந்த விதமான எதுவுமே அவங்க வந்து டியூன் பண்ணலையா. ஒரு ஸ்டாக் வண்டி எப்படி இருக்குமோ அப்படியே தான் அந்த வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலுமே சொல்கிறேன், ஒரு சூப்பரான ஒரு ஹேட்ச்பேக் கார்னு தான் சொல்லி ஆகணும். நான் இது வரைக்கும் ஹுண்டாய் கார்ஸில் பெருசாக ட்ராவல் பண்ணலைங்க, அப்பா ரிவ்யூ எடுக்கும்போது அப்படியே கூட கேமரா பிடிச்சி ட்ராவல் பண்ணுவேன். ஆனால் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி ரேஸ் ட்ராக்ல ஒரு வண்டி இவ்வளோ விரட்டி இருக்கும் பாருங்கள். இதுதான் அந்த பாப்ஸ் அண்ட் பேங் வண்டி. இந்த ஒரு வண்டியில் மட்டும்தான் அந்த பப்பட்டுன்னு சவுண்டு வருது. ஏன் இது பாருங்கள், நம்ம வண்டி, நம்ம வண்டின்னா நம்ம போன வண்டி, இது நம்ம வண்டி கிடையாது, ஹுண்டாயோட வண்டி. அது வந்து டெமோ கார்ஸ், இது வந்து ஆக்சுவலி N-Line. ஸோ N-Line பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப லக்ஸுரியாக தான் இருக்குன்னு நினச்சேன். பட் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டான ஒரு கார் கூட, இவங்க ஓட்டினது ஆட்டோமேட்டிக்கு. டேர்னிங்கில் வளையும் போது யூஸ்வலாக அந்த கார்ஸில் ஒரு சில கார்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்கும், பட் இந்த கார் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அது எந்த காராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே தள்ளும் ஒரு சைடாக. பட் இந்த கார் வந்து எல்லாத்தையும் கூட தள்ளுச்சு, ஆனால் அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து நம்மளுக்கு பாடியில் மெயின்டைன் ஆச்சு. ஸோ ஒரு பிக் தம்ஸ் அப் டு ஹுண்டாய். அதுவும் i20 i20 N-Line தான் செம பக்காவாக இருக்குது. இப்போ நாங்கள் அந்த ட்ராக்கோடைய நடுவில் நின்றுட்டு இருக்கோங்க. இது வந்து ஒரு விஐபி பார்ட் மாதிரி, அந்த பிரிட்ஜை நீங்கள் கிராஸ் பண்ணி இந்த பார்ட்டுக்கு நீங்கள் வர மாதிரி இருக்கும். ஷியோராக நீங்கள் இந்த i20 N-Line நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதே ஈவெண்ட் இந்த i20 N-Line ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா பவர், லக்ஸுரி, அந்த கம்ஃபர்ட்டில் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ட்ராக்ல வந்து நம்ம நின்றுட்டுருக்கோம், இதுதான் அந்த ட்ராக்கு. எனக்கு வரக்கே கொஞ்சம் நிற்கிறக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது, ஏன்னா அப்பப்போ வந்து வண்டி ஸ்வீன் ஸ்வீன் பாஸ் ஆகி போயிட்டே இருக்குது. ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. கண்டிப்பாக இங்கே அடுத்த நீவன் நினச்சின்னா நீங்கள் ஒரு தடவை வாங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதே மாதிரி யாராச்சும் ரேஸ் ட்ராக்ல ட்ராவல் பண்ணியிருக்கீங்கன்னா, அதே மாதிரி காரில் நீங்கள் போயிருக்கீங்கன்னா, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்